வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் ரொம்பவே சுவாரஸ்யமான பழனி முருகனை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பழனி முருகன் கோயிலில் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் அன்னைக்கும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் முழு விவரமாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதன் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கான பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் பழனிமலை முருகன். 6 மடி வீடுகளில் 3 வீடாக பழனி திருக்கோயில் உள்ளது. இந்த கோவில் மட்டுமல்லாமல் கோவிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாஷண முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்கும் மருந்தாக தான் பார்க்கப்படுது. தாயுதபாணி விக்கிரத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டுமே தான் உபயோகிக்கப்படுகிறது. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி என்பவை. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகிக்கப்படுகிறது. இவைகளில் சந்தனம் பன்னீரை தவிர மற்ற எல்லா தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்த உடனே அகற்றப்படுமாம். அதாவது முடி முதல் அடி வரை அபிஷேகம் என்கின்ற முழு அபிஷேகம் பன்னீருக்கு மட்டும்தான் இருக்கிறதாம். இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். அது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னும் சொல்லப்படுது. பதிவில் நீங்கள் தொடக்கத்தில் பார்த்த வீடியோ ஆனது பழனியில் சித்தர் அரூரூமாக காட்சி கொடுத்ததாக இணையத்தில் வைரலான வீடியோ தாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே மெய்சில் இருக்கும் காட்சியாக தான் பார்க்கப்படுகிறது. நாம் ஒரு நாளைக்கு 6 தண்டாயுதபாணிக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்படுகிறது. இதில் 5 முதல் 7 நிமிடத்துக்குள் முடிந்து விடுமாம். அபிஷேகம் முடிந்த அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்கள் அர்ச்சனை செய்வதோ கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மிலாவில் இரவு நேரங்களில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுறாங்க. விக்கிரத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனமும் வைக்கப்படுமாம். முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தாங்களாம். அதில் இந்த முறையும் மாற்றப்பட்டது. 12 கைகள் மூலம் முருகப்பெருமான் செய்யும் வேலை என்னென்ன தெரியுமா? தண்டாயுதபாணி விக்கிரத்தில் மிகுந்த சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரத்தில் இருந்து வெளிப்படுமாம். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கிருக்கும் பக்தர்களுக்குமாக கொடுக்கப்படுகிறது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராசம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவற்றை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போலவே தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சிலையை சுற்றி எப்பொழுதும் ஒரு விதமான சுகந்த மனம் அடித்து கொண்டே இருக்குமாம். அதாவது இதுவரை ஒருபோதும் வெளியே உணர்த்திராத ஒரு மனம் பரவிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடமாம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுக்கிடையே உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்து முயற்சியை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை செய்வதற்கு 4000 மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தெரிவு செய்து கொண்டு வந்தார். 81 சித்தர்கள் இந்த நவபாஷணத்தை போக சொற்படி தயார் செய்தார். இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்யதாக இன்னொரு நுணுக்க தகவலும் இருக்குது. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல் சுமந்து பொதிகையை நோக்கி கொண்டு செல்ல முருகர் அவரை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையும் இப்போது இருக்கும் இடத்தில் வைக்க செய்தார் என்ற ஒரு புராண தகவலும் சொல்லப்படுது. முதல் இகபரத்தில் இருக்கும்போதுதான் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார். மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆனார். கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்த கட்டியை எத்தனையோ கோவில்கள் மனமடைந்து போயும் நவபாஷணத்தின் சிலை செய்த இந்த கோயில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். காரணம் சித்தர்களின் மகிமைதான் என்பதும் பலரால் நம்பப்படுகிறது. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் உள்ளது. அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும். ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க இயலாதாம். பழனியில் 2 மரகதலிங்கங்கள் இருக்கு. முருகர் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதிக்கு மேல். இந்த இரண்டையுமே போகர் பூஜித்து செய்ததாக ஒரு துணுக்கமான தகவலும் சொல்லப்படுது. 64 நவபாஷணங்களின் 9 வகையான விஷங்களை பயன்படுத்தி விதிமுறைகளை பின்பற்றி தான் சித்தர்கள் சிலைகளாக வடித்திருக்காங்க என்று சொல்லக்கூடிய பாஷணம் மொத்தம் 64 உள்ளது. அவற்றில் நீலி பாஷணம் மற்ற 63 பாஷணங்களை விஷத்தன்மையை விட முறிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க.
பாஷணம் என்பது சித்தர்களின் மரபறிவியல் ஆகும். சித்தர்கள் அவர்கள் காலத்திலேயே பாஷணத்தின் இயற்பியல் வேதியியல் பண்புகளை அறிந்து வைத்திருக்காங்க. ஏனெனில் அவர்கள் பாஷணத்தின் அணுக்களை சேர்ப்பது அல்லது பிரிப்பதன் மூலம் அதன் புதிய மேம்படுத்தும் அறிவியல் முறைகளும் கையாண்டிருக்காங்க. ஆதிலிங்கம், மனோசிலை, தாரம், வீரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷணம், கௌரி பாஷணம், தொட்டி பாஷணம் போன்ற 9 வகை விஷப்பொருட்களை வைத்து உருவாக்கப்பட்டது தான் இந்த பழனிமுருகன் நவபாஷண சிலை. பாஷண சிலைக்கு இரவில் வேர்க்கும். அந்த சிலைக்கு இரவில் சந்தன காப்பும் அபிஷேகம் செய்வாங்க. அந்த சந்தனத்தில் நவபாஷண சிலையில் உருவாகும் துளிகள் ஒட்டிக்கொள்ளும். சிலைக்கு கீழே ஒரு தட்டு வைக்கப்படுகின்றனர். இரவு முழுவதும் சிலையிலிருந்து வழியும் வியர்வை நீரானது சேமிக்கப்படுகிறது. அதற்கு கௌபினா தீர்த்தம் என்று பெயரும் இருக்கு. அந்த ஒவ்வொரு துளி வியர்வையிலும் அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத அபரிவிதமான சக்தி உள்ளதாக இது உலகின் வேறெங்கும் காண முடியாத அதிசயமாக பார்க்கப்படுது. இந்த சந்தனமும் கௌவின தீர்த்தமும் அருமருந்தாக கருதப்படுகிறது. முருகன் கோயில் மற்றும் கொடைக்கானல் பூம்பாறை மலைக்கோயில் குழந்தை வேலாயுத கோவில் மட்டுமே போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட நவபாஷண சிலை உள்ளது. கோள்களை குறிக்கும் வகையில தான் 9 நவபாஷண பொருட்களை சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் நவபாஷண சிலையாகும். பாஷணத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மையை கொண்டுள்ளதாம். அதோடு அந்த பாஷணத்தில் இருந்து உருவாகும் சூட்சமமான கதிர்வீச்சு கட்டுபவரின் மனநிலைமையை மேம்படுத்துகிறதாம். இப்படி நவபாஷணத்தால் கட்டி உருவாக்கப்பட்ட தெய்வ சிலைகள் நவகிரகங்களின் சக்தியை பெற்றுவிடுகின்றன எனவும் சித்தர்கள் நம்புகிறாங்க. நவபாஷண சிலையை நாம் வணங்கும் போது நமக்கு நவகிரகங்களின் பொருளும் சேர்ந்து கிடைக்குமாம். என்னதான் அறிவியலும் விஞ்ஞானமும் வளர்ச்சி அடைந்தாலும் அதை தாண்டி ஆன்மீகமும் வளர்த்தெடுத்த சித்தர்களின் மகிமை சிறப்பானது. எப்பொழுதும் ஆன்மீகம் உயர்ந்த நிலையில் இருக்கும் என்பதற்கு பழனியில் குவிகின்ற பக்தர்கள் கூட்டமே சாட்சியாக அமையுது. காலத்தில் வரக்கூடிய ஒரு கொடிய நோய்க்காக சுமார் 2800 வருடத்திற்கு முன்னால் போகர் சித்தர் மூலம் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நவபாஷண சிலை. பழனிமுருகன் சிலைக்கு அபிஷேகம் செய்த நீரை பருகுவதால் தீராத நோய்களும் கூட தீர்ந்துவிடும் என்றும் மக்களாலும் கூறப்படுது. எதிர்காலத்தில் வரக்கூடிய கொடிய நோய்க்காகத்தான் இந்த 2800 வருடங்களுக்கு முன்னாலே போகர் சித்தர் இந்த நவபாஷண சிலையை வடிவமைச்சிருக்காரு அப்படின்னும் புராண கதைகளும் சொல்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டை ஆண்ட ராஜராஜ சோழன் பாண்டியர்களும் போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மற்றவர் கைக்கு இந்த மருந்து கிடைக்கக்கூடாது எனவும் அல்லது அதன் பின் வந்த சுல்தான்கள் டீஷ் இவர்கள் இந்த மருந்தின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டு எடுத்து செல்ல நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன. பொதுவாக தமிழகத்தில் கடவுளுக்கென்று ஒரு மரியாதையும் உண்டு. முருகன் என்றால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முருகனை பிடிக்காதவர்கள் தமிழகத்தில் யாரும் இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாங்க. அதனால்தான் அப்பேற்பட்ட முருகன் சிலையில் இந்த நவபாஷண சிலை செய்வதால் யாருக்கும் இந்த மருந்தின் மீது தனியுரிமை ஏற்படாது. முருகன் என்பவர் பொதுவானவர். இதனை எல்லாம் அறிந்தே போகர் சித்தர் இவ்வாறு செய்திருக்கிறார் என்று தகவலும் தெரிவிக்கின்றனர். மற்றொரு சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த நவபாஷண சிலை கல் கிடையாதாம். மூலிகைகளை நன்கு அரைத்து இந்த சிலையை உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுவாக பாறையில் செய்யப்பட்ட சிலை கூட சில சேதாரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொதுவாக 2500 வருடத்திற்கு பின் செய்யப்பட்ட இந்த முருகன் சிலை எப்படி கம்பீரமாக நிற்கிறது என்பதுதான் ஆச்சரியமாக பார்க்கப்படுது. நவபாஷண முருகன் சிலை ஆரம்ப காலத்தில் பழனிமலையில் வாழ்ந்த மலைவாழ் மக்களால் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. ஆனால் நாட்களாக ஆக அங்கிருந்த மக்கள் வெளியேறிவிட்டனர். பின்னர் சில ஆண்டுகள் பின் வந்த சேரமன்னன் விளையாடுவதற்காக மலைக்கு செல்லும் பொழுது அங்கே இந்த முருகன் சிலையை கண்டாராம். இந்த முருகன் சிலையை கண்டறிந்து அதன் வரலாற்றை அப்பே அங்கிருந்த மக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த மலைக்கு மேல் கோவிலும் கட்டியிருக்காங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பழனி முருகனை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிஞ்சிருப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முருகனை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நன்றி.